வெல்கம் டு இளைய தலைமுறை சேனல் அரிசி சாதம் சமைக்கும் போது இதை செய்தால் அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவை குறைக்கலாம் நம்முடைய பெரும்பாலான மக்களின் பிரதான உணவாக இருப்பது அரிசி உணவுதான் மூன்று வேளையும் அரிசி சாதம் சாப்பிடும் இந்த மக்களிடத்தில் அரிசி உணவை இனி சாப்பிடாதீர்கள் அது உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொன்னால் எப்படி உடனடியாக நிறுத்த முடியும் என்று சிலர் கூறுவார்கள் உடல் நலத்தின் மீது மிக தீவிரமான அக்கறை கொண்டிருப்பவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் இந்த அரிசி உணவை சாப்பிடக்கூடாது என்ற வண்ணம் மேலோங்கி வருகிறது மற்ற எல்லா பொருட்களைப் போலவும் இதில் நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்தே இருக்கிறது இதனை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கிய காரணம் இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது அதிலிருந்துதான் நம் உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது அரிசி சாதத்தின் பெரும் தீங்காக சொல்லப்படுவது அதில் அதிகப்படியான கலோரி தான் நீங்கள் சமைக்கும் போது செய்யப்போகிற மிகச்சிறிய மாற்றம் அரிசியில் இருக்கக்கூடிய கலோரியை குறைத்திடும் இலங்கையை சேர்ந்த சுதாகிர் ஜேம்ஸ் என்ற ஆராய்ச்சி மாணவர் இதனை கண்டுபிடித்துள்ளார் அரிசி சாதம் சாப்பிட வேண்டும் ஆனால் கலோரி குறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகளை பின்பற்றிடுங்கள் அரிசியை சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திடுங்கள் முழுவதும் அரிசி தன் தன்மையை மாறுவதற்கு முன்னதாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டும் இப்படி செய்தால் சாதாரணமாக இருக்கக்கூடிய கலோரி அளவை விட பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் கலோரி அளவு கிடைக்கும் அளவும் குறைந்திடும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரையிலும் கூட குறைக்க முடியும் இந்த முறை மிகவும் எளிமையானது அரிசி சமைக்க தண்ணீர் சேர்க்கும் போது அரிசியின் அளவை பொறுத்து ஒரு ஸ்பூன் முதல் மூன்று ஸ்பூன் எண்ணெய் வரை ஊற்ற வேண்டும் அதன் பிறகு வழக்கம் போல் சமைக்கும் நடைமுறைதான் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்